வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருச்சிஸ் டவுன். நியூயார்க் நியூஜெர்சி ட்ரிப்புடைய செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து லிபர்ட்டி ஸ்டாச்சு பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் வி ஆர் ஆக்சுவலி விசிட்டிங் திஸ் பிளேஸ். இட் வாஸ் லாங் வீக்கெண்ட், வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கேருந்து ஒரு ஃபெரியை பிடிச்சி நாங்கள் வந்து அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு போகணுமா இருந்தது. அது ஒரு 15-20 மினிட்ஸ் ஃபெரி ரைடு மாதிரி இருக்கும். ஸோ ஃபெரியை பிடிச்சோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாமே ஐசோலேட்டட் பிளேஸஸ்க்கு போய் போய் இது வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபெரி ஸ்டேஷன். ஸோ வி வேர் ஆல் தேர். இங்கேருந்து உள்ளே போய் செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ண பிறகு வி காட் இன் டு த ஸ்மால் ஃபெரி தட் வாஸ் தேர். அப்புறமா வி டுக் அ ரைட். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க. வி இட் வாஸ் லைக் ஓவர்வெல்மிங் ஆக்சுவலி. எனிவேஸ் வி டிட் இட் அண்ட் வி ஆர் ஃபைன். ஆஃப்டர் அ மந்த் ஐம் போஸ்டிங் திஸ், பட் வி ஆர் ஆல் ஃபைன் ஆஃப்டர் தட் ட்ரிப் ஆல்சோ. ஆக்சுவல் லிபர்ட்டி ஸ்டாச்சு லிபர்ட்டி ஐலாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எலிஸ் ஐலாண்டுன்ற ஒரு இடத்துல வந்து நிறுத்துவாங்க. இது வந்து மோர் ஆர் லெஸ் அ போர்ட் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஆல் த இமிக்ரெண்ட்ஸ் ஹூ மூவ் டு யூஎஸ் லாங் கோ ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ்ன்ற மாதிரி இருந்தது. இப்போ இட்ஸ் நாட் லைக் தட் எனிமோர். இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் டு விசிட் அண்ட் சி ஹவு இட் வாஸ். இந்த பிளேஸ் வந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ ரே ஆஃப் ஹோப் ஆர் டவுட் ஃபார் மெனி பீப்புள். தெர் இஸ் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் திஸ். இந்த ஏர்லி 1900s எல்லாம் ஷிப்ஸ் எல்லாம் இங்கே வந்து இறங்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே இங்கே தான் வருவாங்க. வந்த பிறகு பீப்புள் வில் பி எக்ஸாமின்ட் அண்ட் இங்கே தான் அவங்களுடைய ஃபேட்டை வந்து டிசைட் பண்ணுற இடம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி என்னென்ன நடந்தது, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், மென்டல் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், பீப்புள் வுட் பி சென்ட் பேக் டு தேர் கண்ட்ரீஸ், இல்லை தே வுட் பி லெட் இன் டு யூஎஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தது. அது எல்லாமே பார்த்து ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண பிறகு வி டுக் த சேம் ஃபெரி அண்ட் அங்கிருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ரைட் இன் த ஃபெரி வி வென்ட் டு திஸ் லிபர்ட்டி ஸ்டாச்சு ஐலண்ட். Yeah, it was a green color statue. The history behind what the metal is and why it became green with all the oxidization idellame we had we were talking we were doing all those things. Then after that 15 minutes ride anga pathinga na ekkachaka Indians ellarume almost ஒரு 60% Indians enda solluvalam. Appuram few of them from other Asian countries irnanga. So much of our Indian population visiting this place. So it was nice, right? We were looking at, we could see the New York City from here very well. And the skyline, ellame romba nalla irundhathu paakkuradhukku. And wonderful weather again, which was the best part. Illana, na eppoyume I would be cribbing if it is hot, because I get headache. There we are at the Liberty Statue. மேலே போனோன்னா டூ ரெண்டு நாள் முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணல. கீழே வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ், லுக்கிங் அரவுண்ட் அண்ட் ஆல். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டூக் லோட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் ஆல். கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் எதுவும் இருந்ததெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி இன் தி ஈவினிங் அரவுண்ட் 3 o'clock ஆர் 4 o'clock ஐ திங்க் வி பிளான் டு கம் பேக். ஸோ தேர் வர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அவுட் தேர் டேக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ஆல். இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்லி. அண்ட் தென் வி அகேன் டுக் தி ஃபெரி அண்ட் வி வேர் கம்மிங் பேக். நவ் இட் வாஸ் லைக் இட் வாஸ் ஸ்ட்ரேட் ஃப்ரம் லிபர்ட்டி ஐலண்ட் பேக் டு New Jersey, where we had actually parked the car. அங்கே வரணுமா இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு 12 மணிக்கு போனோம். ஒரு 3-3.5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் தேர் ஜஸ்ட் பிளான் டு டேக் சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஆல். வி ஜஸ்ட் ஹேட் சம் குக்கீஸ் ஆர் சம்திங் தட் வி ஏட் தேர். பட் தென் ஆஃப்டர் திஸ் இங்கிருந்து கிளம்பி போகிறப்ப வந்து வி தாட் வி வில் கோ டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அண்ட் ஈட். அதுக்குள்ளே வி ஸோ 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 ஹங்க்ரி. ஸோ த ப்ரீவியஸ் டே ஃபுட் வந்து கொஞ்சம் மீதியாக இருந்தது. அதை வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்னு சொல்லல, அது மீதியாக இருந்தது. அதை வந்து உக்காந்துட்டு கார்லேயே நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் இன்னொரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அஞ்சப்பூர் போகலான்னு சொல்லி
அங்கேயே பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணிட்டு ஒரு 40 மினிட்ஸ் டிரைவாக இருந்தது, கிளம்பி போனோம். ஆனால் அஞ்சப்பரில் வந்து வெறும் டேக்அவே மட்டும்தான் இருந்தது. ஸோ வி வென்ட் டு அனதர் இண்டியன் ரெஸ்டாரண்ட் கால்ட் செட்டிநாடு, அறுசுவை செட்டிநாடு. ஃபுட் வந்து ஓகேவாக இருந்தது. காஃபி வந்து ஏதோ சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி, ஹார்லிக்ஸ் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அதை சாப்பிட்டு போய் ஹோட்டலில் வி ஜஸ்ட் கிராஷ்ட். டே 3 எண்ட் ஆஃப் ட்ரிப். ஸோ காதல வந்து வி ஹேட் பிரேக்ஃபஸ்ட், நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் இந்தியன் கிராசரி எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வி டிட் சம் ஃபோட்டோ ஷூட் அண்ட் ஆல். அங்கே இன்டீரியர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வி டுக் சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் ஆல் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் தேர். தென் வென்ட் ஷாப்ட் இன் பட்டேல் பிரதர்ஸ் அண்ட் வி ஹெட்டட் பேக் ஹோம். So it was 3 days trip basically, and it was peaceful, unusually peaceful I would say. So it was good. வீட்டுக்கு வந்துட்டோம் ஆஃப்டர் 3 days. ஸோ இந்த ட்ரிப் வந்து என்னுடைய பர்த்டே டைமில் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 2 days கழித்து என்னுடைய பர்த்டே இருந்தது. ஸோ தட்ஸ் வை வி பிளான்ட். அண்ட் பர்த்டே வந்து ஒர்க்கிங் டே. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் வெரி நார்மல். ஸோ டே பிஃபோர் மை பர்த்டே டின்னருக்கு வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ வி வென்ட் டு அ ரெஸ்டாரண்ட் நியர் பை ரோட் ஐலண்ட்லேயே போயிட்டு வி ஹேட் அ வண்டர்ஃபுல் ஈவினிங், வெரி குட் ஃபுட் அண்ட் ஆசம் டெசர்ட் எல்லாம் சாப்பிட்டு வி காட் பேக் ஹோம். இட் வாஸ் டே வெல் ஸ்பெண்ட் பிகாஸ் த நெக்ஸ்ட் டே பர்த்டே அன்னைக்கு வந்து இட் வாஸ் அ ஒர்க்கிங் டே அகேன். ஸோ வி ஹேட் மீட்டிங்ஸ் அண்ட் ஆல் அண்ட் I couldn't really go out that day. So adikna the previous day itself veliya poittu saapta vandutom. Adu vandu leftover food dhaan vechirken, it's not gifts or anything. So that's how it was. Hope you enjoyed this video. Meet you again with yet another video. Till then, bye.